வணக்கம் மக்களே, நெத்தி பருப்பட்டு வறுத்துவோம். நல்லா செவக்க வறுத்துவோம். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கிடுவோம். அந்த பச்சை வாசம் போகணும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கிடுவோம். வறுத்துட்டு எடுத்துடலாம். பயிர் நல்லா வந்து இதாகிட்டு இப்போ இதோட இந்த பச்சரிசியை போட்டுருவோம். உங்களுக்கு பச்சரிசி ரெண்டு பங்குனா உளுந்து இந்த சிறுபருப்பு ஒரு பங்கு போடலாம், இல்லைன்னா பச்சரிசி ரெண்டு பங்குனா அது ஒரு பங்கு போடலாம். ஒரு பங்குக்கு மூணு பங்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு இதை நம்ம மூடி வச்சுருவோம். அரிசியும் பருப்பு உங்கள் இஷ்டந்தாங்க, ஈக்கெல்லாம் போடலாம். உங்களுக்கு வந்துட்டு நம்ம இதை தாளித்து கொடுத்து நம்ம திக்காக இருந்தால் கொஞ்சம் வெந்நி தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பில் நீங்கள் நெய்யாவது டால்டா இதை ஊற்றிக்கோங்க. முந்திரி பருப்பு, மிளகாய், சீரகம், மிளகு எல்லாம் போட்டுட்டேன். கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டேன். இதோட இஞ்சியும் போட்டுக்குவோம். வதக்கட்டும், தாளிச்சிடும். நல்லா இஞ்சியெல்லாம் போட்டுப்போம். இஞ்சி, சீரகம், மிளகு, கருவேப்பிலை பாருங்க மக்களே, நல்லா வெந்துட்டு மிளகோட சேர்த்து முந்திரி பழம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. படைப்பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.